శ్రీశైలేశదయా పాత్రం ది భక్త్యాది గుణార్ణవ మితీంద్ర ప్రవణం వందే రమ్యజా మాతరం మునిం శ్రీశఠారి గురుర్ దివ్య శ్రీపదాబ్జ మధువ్రతం శ్రీమద్యతీంద్ర ప్రవణం శ్రీలోకాచార్య మునిం భజే శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమద్వరవర మునయ నమః స్వామి మణవాళ మామునిగళుడయ ఉపదేశ నల్వార్తెగల్ పార్తుండే వందుంట్రుకరం పోన పదివుల தம்முள்ள ஒருத்தருக்கொருத்தர் விரோதப்பட்டுண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களை திருத்தி பண்ணி கொண்டார். அதை பார்த்தோம். இந்த பதிவில் பொருளில் பற்றின்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சந்தர்ப்பம் என்னாருது, மாமுனிகளினுடைய மடத்துக்கு வடதேசத்திலிருந்து ஒரு சில யாத்ரீகர்கள் வந்து சில பொருள்களை எல்லாம் சில திரவியங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். அது என்ன திரவியம்னு சரியான குறிப்புக்கு இல்லை, ஆனால் திரவியங்கள்னு மட்டும் இருக்குது. அது பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், என்னவாகனாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்தது. நம்ம ஊனக்கண்ணால் பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே பணங்காசு பொருள்லாம் நிறைஞ்சது. அப்படியே ஜொலிக்கிறது ஒரு திரவியமும். மாமுனிகள் அதையெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள்லாம் யாருப்பா, எங்கேருந்து வரேன், ஏது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறார். அவர்களும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெயர் இன்னது இன்னார், இந்த இடத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார்கள். ஏது இந்த பொருள்லாம், எதுக்கு இத்தனையும் இங்கே நம்ம மடத்துக்கு கொண்டு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது சரியானபடியான பதில் வரலை. மாமுனிகளுக்கு ஹிருதயத்தில் நன்ன புரியறது, இது ஏதோ சரியான வழியில் சம்பாதிச்ச பணம் இல்லை, எங்கேயோ எதையோ ஏமாற்றி யாரையோ பிடுங்கிட்டு வந்தாப்புல இருக்குது அப்படிங்கிறது மாமுனிகளுக்கு நன்னா புரியறது. அதனால் அவர் என்ன பண்ணிடுறார், இந்த இதெல்லாம் அடியனுக்கு வேண்டாம்ப்பா, அடியனோ ஒரு சன்னியாசி, சன்னியாசிக்கு என்னத்துக்கு இப்படி பொண்ணும் பொருளும் வைரமும் வைடூரியமும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இல்லை இல்லை சுவாமி, இது நீங்கள் உங்கள் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். இருந்தாலும் அதை மறுத்துடுறார் மாமுனிகள். மறுத்து, இதை நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தாலும் அங்கேயே திருப்பி எடுத்துட்டு போங்கோ, அடியனுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். இதெல்லாம் மாமுனிகளினுடைய அருமை பெருமையை காட்டுறதுக்காக இல்லை, நம்மளை போல் இருக்கக்கூடிய கலியில் வரக்கூடிய சம்சாரிகள் நம்மெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். யாராவது எதையாவது கொண்டு வந்து அப்படியே பட்டுன்னு வாங்கின்றக்கூடாது. இப்போ நம்மெல்லாம் அந்த நீச்சகத்தியில் தானே இருந்துருக்கோம். நமக்கெல்லாம் ஞானம் இருக்கிறவர்களை பற்றி அடியான் பேசலை, ஆனால் சம்சாரத்தில் லௌகீக அர்த்தமாக வாழ்ந்துன்னு இருக்கிறவர்களை பற்றி தான் அடியான் பேசுகிறேன். யாராவது இதாக கொண்டு வந்து கொடுத்தாக்கா நம்ம வைரமும் வைடூரியமும் கண்ணை பறிக்கிறதும் வாங்கிட்டுடுறோம் இல்லையா. ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலும் பொண்ணும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த வைபவத்தை நடத்திக்கிறார் மாமுனிகள். இது பொருளில் பற்றின்மை அப்படிங்கிறது தெரியறது. ஒரு பொருள் வந்து அதனால் தன்னுடைய கைங்கரியத்தை விட்டுட்டு அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த பொருளுக்கு பின்னாடி போனாருங்கிறது இல்லை. இன்னொன்று, வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, ராத்திரி சமயமாக இருக்குது. மாமுனிகள் தன்னுடைய மடத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். அப்படி போகும்பொழுது ஏதோ கொஞ்சம் பசுஞ்சாணம் போட்டு சுத்தி பண்ணியிருக்காப்புல தெரியறது. உடனே மடத்து ஸ்ரீகாரியத்தை அழைச்சி, என்னப்பா இது இங்கே ஏதோ ஈரமாக இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த ஸ்ரீகாரியம் தெரிவிக்கிறாராம் ஒரு விஷயத்தை. மாமுனிகளினுடைய மடத்தை சேர்ந்த இடங்களுக்கெல்லாம் விளைநிலம் நிறைய சேர்ந்துடுத்து. விளைநிலம்னாக்கா இப்போ பொதுவாகவே ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அங்கங்கே உற்சவம் நடக்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம், மண்டகப்படி ஆறுத்துக்குன்னு ஒரு சில இடங்கள், இது போலலாம் நிறைய சேரும். அதுபோல் ஒரு சந்நியாச ஆசிரமத்துக்கு விளை நிலம் அப்படிங்கிறது சேரும். அங்கேருந்து விளையிற பொருள் எல்லாம் இந்த ஆசிரமத்துக்கு, ஆசிரமத்தில் வரக்கூடிய பக்தர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு, சிஷ்யாலெலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே என்னென்ன விளையிறதோ அதிலிருந்து திரவியங்கள்லாம் இங்கே வரும், இந்த மடத்துக்கு வரும். அதுபோல் மாமுனிகளினுடைய மடத்துக்கும் நிறைய விளைநிலங்கள் சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நிலம்னு ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த நிலத்தில் விவசாயம் வேலை பார்க்குறதுக்குன்னு விவசாயிகளும் இருப்பா இல்லையா. அப்போ மாமனிகள்கிட்ட அவர் தெரிவிக்கிறாராம், இந்த மாதிரி விவசாய வேலை பார்க்குறவர்களெல்லாம் இங்கே நம்ம மடத்தில் தளிகை சாப்பிட்றதுக்காக அடியேன் தான் கூட்டிருந்தேன், அவர்கள்லாம் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு போகிறார்கள், அதனால் அந்த இடத்த சுத்திப்படுத்தியிருக்கு, பசுஞ்சாணம் போட்டு தெளித்து சுத்திப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம்.
உடனே மாமனைகளுக்கு ஹிருதயம் பொங்கி போயிடுத்து. அடடடடா, இப்படி அடியேனுக்கு ஒரு சொத்து சேர்ந்து அதிலிருந்து தான் வரணுமா? முதல்ல இந்த விளைநிலத்தை கொண்டு போய் பெரிய பெருமாளுக்கே அடியேன் சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னு ராத்திரி வேலைன்னு கூட பார்க்காம நேராக கொண்டு ஸ்ரீபாண்டாரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாராம். மாமுனிகள் பேரில் இருந்த அந்த விளைநிலம், அவருடைய மடத்து பேரில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்ரீபாண்டாரத்தில் சமர்ப்பிச்சுட்டாராம் பெரிய சந்நிதியில். அப்புறமா சொல்கிறார், நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது பெரிய பெருமாள் தீர்மானிச்சா போகாதா? அது இந்த மாதிரி ஒரு விளைநிலம்லாம் வச்சு அடியேனுக்கு அதிலிருந்து வந்து சுகபோகமாக வாழறதுக்கா சந்யாசாசிரமோ? இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் விளைநிலம்லாம் எதுவும் யாரை கொண்டாந்து கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டாம். எதுனாலும் பெரிய பெருமாளினுடைய சொத்து அப்படின்னு இருக்கிறதுல தான் நம்ம எல்லாருக்குமே பெருமை. ஸ்ரீ வைஷ்ணவதாசனாக இருக்கிறதுல தான் பெருமையே தவிர, ஒரு விளைநிலத்தை வச்சுண்டு அதில் வர நெல் அரிசி எல்லாம் வச்சுண்டு சாட்டுண்டு அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நடத்தணுமா அப்படின்னு கேட்குறாராம் மணவாள மாமணிகள். ஆக நம்ம எல்லாருக்குமே நிறைய சொத்து பத்து மேலே எல்லாம் ஒரு ஆசை இல்லாமல் மாமணிகள் காட்டின வழி இது. சொத்தாக வாங்கி போட்டுருக்கிறத விட கோவிலுக்கு நாலு பண்ணலாமே, ஆச்சாரியனுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு வரணும் ஒன்றும். அதற்காக காட்டப்பட்ட ஒரு பாடம் தான் இது, பொருளில் பற்றின் மை அப்படிங்கிறது. அதாவது அவர் மாமுனிகள் சன்னியாசியாக இருக்கிறதுனால அவரால் இப்படி இருக்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு கிரகஸ்தனால் அப்படி இருக்க முடியுமான்னா, தேவைக்கு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சுடணும், தன் தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் மாமுனிகள் நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அடுத்து வேற ஒரு உபதேச நல்வார்த்தை நாளைய தினம் பார்ப்போம் அடியேன்.